ஹாய் எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது முக்கியமான வாக்கியங்கள், நிறைய ஃப்ரேசஸ் இங்கிலீஷில். இந்த இதில் வந்து நம்ம அலுவலகத்தில் என்னென்ன வாக்கியங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் என்ன, ஐ எம் ஹெட்டிங் டு ஆஃபீஸ் நவ். நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ் இதுதான். ரெண்டாவது, ஐ நீட் டு டேக் அ சிக் லீவ் டுடே. இன்றைக்கி உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நான் கண்டிப்பாக லீவே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். மூணாவது, கேன் யூ சென்ட் த அஜெண்டா ஃபார் த மீட்டிங். ஒரு மீட்டிங் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன வரும்ன்றதை நீங்கள் அலைன் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அதான் அஜெண்டா. ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதை வந்து எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு நம்ம ஆஃபீஸில் கேட்போம் இல்லையா, அந்த ஒரு ஃப்ரேஸ் தான் இது. நாலாவது, ஐ எம் ரன்னிங் அ பிட் பிஹைண்ட் ஸ்கெடியூல். இப்போ சிலர் ரொம்ப பிஸியாக அறக்க பறக்க போயிட்டே இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது மூச்சு வாங்காமல் ஒரே விஷயம் சொல்லுவாங்க, சாரி மூச்சு வாங்கிட்டு சொல்லுவாங்க, அதாவது நான் ஸ்கெடியூல் பண்ணி போயிட்டுருக்கேன், நிறைய ஒர்க் இருக்குது, எனக்கு டைம் கூட கிடைக்காதபடி ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐந்தாவது, லெட்ஸ் டேபிள் திஸ் டிஸ்கஷன் ஃபார் நவ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து கலந்துரை ஆடல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கலந்துரைப்பது அப்படின்ற அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய ஃப்ரேஸ். அடுத்து சிக்ஸ்த் ஒன், லெட்ஸ் டச் பேஸ் லேட்டர். ஸோ டச் பேஸ் அப்படின்றது என்னென்னா மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோனில் பேசினாலோ அல்லது மீட்டிங்கில் ஒரு தெரியாத ஒரு நபர்களை நம்ம சந்தித்து பேசி நல்லா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சொல்லும்போது மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இது நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செவன்த் ஒன், கேன் யூ ப்ளீஸ் செட் அப் அ மீட்டிங் வித் டீம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்கிறது, இது ரெடி பண்ணுங்கள், மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் நம்ம சொல்லுவோம்ல, அதான் செட்டப் அப்படின்னு சொல்கிறது. எயித் ஒன், கேன் யூ சென்ட் மீ த மினிட்ஸ் ஆஃப் லாஸ்ட் மீட்டிங். ஸோ போன மீட்டிங் நீங்கள் போகல அப்படின்னா எனக்கு அதில் என்னென்ன சொன்னாங்கன்றத அந்த மினிட்ஸ் அந்த ஒரு நோட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா, ஸோ அதை தான் நம்ம மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து நைன்த் ஒன், ஐ நீட் டு பிரிண்ட் அவுட் திஸ் ரிப்போர்ட். இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அது ஒரு மெஷின் இருக்குல்ல, அந்த மெஷினில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன், ஐ ஆம் ஆன் அ டெட்லைன் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இந்த நாள் தான் கடைசி நாள், இதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க இன்றைக்கி தான் கடைசி நாள் அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஐ ஆம் ஆன் அ டெட்லைன் அப்படின்னு சொல்கிறது, ஸோ கடைசி நாள் அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஃப்ரேசஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேஜ் ஸ்பீக் இங்கிலீஷ் வித் இன் 16 hours லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய பாசிபிள் இங்கிலீஷ் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.